ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே தான் இருக்கோம். எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே ஒரு வாக்கிங் போகலாம், கோயில் சுற்றி என்னென்னலாம் இருக்குது சுற்றி பார்க்கலாம், நம்மளே டூரிஸ்ட் தானே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்தப்போ சரி ஓகே, நம்ம சமத்து புள்ளியாக கோயில் பக்கம் வந்துட்டோம், அந்த கோயிலுக்கு ரிலேட்டடான சாமிக்கு ரிலேட்டடான பொருட்கள்லாம் எங்கே விற்கிது, இங்கே நிறையா தான் இருந்தது. ஸ்பெசிஃபிக்காக ஒரு கடையில் பூந்து எங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாது. எங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், எப்படி வாங்கணும், என்னென்ன பொருள் இருக்குது, எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுங்க. நம்ம வியூவர்ஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, சரி வாங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த கடை வாசலில் தான் நிற்கிறோம். கடை பேர் பார்த்திங்கன்னா மீனாட்சி மெட்டல்ஸ். இதோ இங்கே தான் இருக்குது, அட்ரஸ் பார்த்திங்கன்னா அதிலே இருக்கும், பார்த்துக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா வே டு சவுத் டவர் அப்படின்னு போட்டிருக்கோம். கோபுரம் இங்கே இருக்குது, அந்த ரோட்டில் அந்த வீதியில் தான் இருக்குது. சரி வாங்க நம்ம அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கடைக்குள்ளார போயிட்டு என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன இங்கே நான் உங்கள்கிட்ட ரெண்டு கடை இருக்குது, நான் அதை ஃபஸ்ட்டு அந்த கடையில் தான் போய் கேட்டேன். அவங்க இங்கே அனுப்பிவிட்டாங்க, இங்கே போங்க உங்களுக்கு டீட்டெயிலாக நல்லா நிறைய பொருள் இருக்கும், நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. எனக்கு இவங்கள்ட்ட பிடிச்சது பார்த்திங்கன்னா, நாங்கள் ஜஸ்ட்டு எடுத்தோடனே உள்ளார போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாமே கொஞ்சம் சூப்பராக இருந்தது, நான் இது வரைக்கும் அந்தளவுக்கு பார்த்ததில்ல. சரி வாங்க நம்ம வந்து அப்படியே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ப்ரோ தாங்க, நீங்களே வச்சு, நீங்கள் தான் இப்போ முக்கியம். நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா வெங்கல சிலைகள், பஞ்சலோக சிலைகள், எல்லா விதமான சிலைகளும் இருக்குது. இதில் வந்து 350 ஒரு 3 lakhs வரைக்குமே எல்லா சைஸஸ்லேயுமே சிலைகள் இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஹேண்ட் ஒர்க் செய்த சிலைகள் தான் இருக்குது. நம்மள்கிட்ட மிக தத்ரூபமாக செஞ்சுருப்போம். ஆளிலை கிருஷ்ணன் எல்லாம் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்காது. சூரிய பகவான், பாவை விளக்கு, சங்கு சக்கர விளக்கு, இதெல்லாம் ரொம்ப விசேஷமானது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, ரெடி பண்ணியிருக்கோம். கிருஷ்ண ஜெயந்திக்காக உங்களுக்கு பசுங்கன்றோட கிருஷ்ணர் உங்களுக்கு. இப்போ விநாயகர் சதுர்த்திக்காக லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இது விநாயகர் விளக்கு. பிரதோஷ வழிபாடுக்கு போக முடியாதவங்க இந்த நேரத்தில் இதை எல்லா நாளுமே யூஸ் பண்ணலாம். இது பிரதோஷ விளக்குனாலுமே எல்லா நாளுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு சிவாச்சாரியர்கள் எல்லாருமே பயன்படுத்துகிறது இது. உங்களுக்கு வராகி, கடன் தொல்லைகள், மன உளைச்சல்கள் இதுக்காக உள்ள சாமி. உங்களுக்கு இதை வீட்டில் வச்சு வேணாங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அங்காளம்மன் எல்லாமே வேலைகள்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு. நம்மள்கிட்ட பசுங்கன்று இது இப்போ எல்லாருமே வீட்டில் வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு 300 இருக்குது நம்மள்கிட்ட. உங்களுக்கு 300 உங்களுக்கு 20,000 வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு அப் டு 3 feet வரைக்குமே இருக்குது நம்மள்கிட்ட. கற்பவட்ச மரம், அன்னபூர்ணி உங்களுக்கு காசியில் இருக்கிற மாதிரி நேரடியாக பார்க்குற மாதிரியே இருக்கும். வேலைப்பாடெலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்மள்கிட்ட. புத்தர் ஸ்டாச்சு நல்ல வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு, 10 inches கிட்டே இருக்கும். இதே உங்களுக்கு வந்து ஒரு 3,500 தான் வரும் நம்மள்கிட்ட. சரஸ்வதி ஸ்டாச்சு எல்லாமே நேரில் கோயிலில் போய் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எங்கள் வேலைப்பாடு. விநாயகர் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக உள்ளது இது. விநாயகர் ஊஞ்சல் அதிலே தண்ணி வச்சு பூ போட்டுக்கலாம். உங்களுக்கு சிலைகள் வைக்கிறதுக்கு டிசைனான உங்களுக்கு முக்காலியெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இது விநாயகர் சதுர்த்திக்காக வந்திருக்கு உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக. உங்களுக்கு இந்த மயில் விளக்கெல்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. வெங்கடாஜலபதி, கருமாரியம்மன், விநாயகர், மகாலட்சுமி, பிரத்யங்கராதேவி, சிவலிங்கம், சக்கரத்தாழ்வார்,
விஷ்ணு பகவான், மகாலட்சுமி ஸ்டாண்டிங். அது போக எங்கள்கிட்ட வந்து காந்திஜி திருவள்ளுவர் கூட இருக்குது. காந்திஜி, முருகன், ஹனுமான், துர்க்கையம்மன், நடராஜன், சிவன், நடராஜர்லாம் உங்களுக்கு ஒர்க்கிங் அவ்வளோ நேச்சராக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு கேஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1300 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. பெர் கேஜி, பெர் கேஜி 1300. ஆக்சுவலாக வந்து இப்போ ரீசெண்டாக தான் ப்ரைஸ் ஏறி இருக்கு. இதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. ரீசெண்டாக நார்மலாக வந்து 950 தான் இருந்தது, இப்போ ரீசெண்டாக தான் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு 2 மந்த்ஸாக. அதுக்கு முன்னாடி நாங்கள் 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் 1300 வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ வாஸ்துகளுக்காக உள்ளதை தான் இப்போ டெக்கரேட்டிவாக யூஸ் பண்ணுறோம். இப்போ குதிரை சிலையாக இருக்கட்டும், இந்த நம்ம வீணை விநாயகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இது வந்து ஒரு வாஸ்து தான். டான்ஸு விநாயகர், டான்ஸிங் விநாயகரும் வந்து ஒரு வாஸ்து தான். விநாயகர் வந்து நம்ம வீட்டில் வந்து ஆடணும் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். டான்ஸிங் விநாயகருங்கிறது நம்ம வெளிப்பாடாக தெரிஞ்சோம்னா வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு டெக்கரேட்டிவாக தெரியும். அதெல்லாம் வந்து ஒரு வாஸ்துக்காக உள்ளது தான். உங்களுக்கு குதிரை சிலைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கழுத சிலைகள் கூட வெங்கலத்தில் வருது உங்களுக்கு. அதெல்லாமே வாஸ்துக்காக வைக்கிறேன். ஆனால் நம்மளோட ப்ரொடக்ஷன்லாம் எங்கே இருந்து வரும், இந்த மாதிரி நீங்களே ஏதாவது போனீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது ஒரு 90% உள்ள சரக்குகள் எல்லாமே வந்து கும்பகோணத்துலேருந்து தான் வருது. ஒரு 10% வந்து நார்த்தர்ன் சைடு யூபி டெல்லி இங்கேருந்தும் வாங்குகிறோம் உங்களுக்கு. அங்கேயும் அங்கேருந்து வர்றதும் உங்களுக்கு வந்து நம்ம ஆளுங்க தயாரிக்கிறது தான். இங்கேருந்து நிறைய லேபர்ஸ் அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து வர்றது தான் எல்லாமே தெளிவான ஒர்க்கு தான் இருக்கும் உங்களுக்கு. 90% நம்ம தமிழ்நாடு சரக்கு தான், கும்பகோணம் தான். நம்ம வெங்கலத்தோட தாயகமே வந்து கும்பகோணம் தான் உங்களுக்கு. அங்கேருந்து தயாராகி வர்றது தான் 90%. 10% பற்றாக்குறைக்காக வந்து உங்களுக்கு நார்த்தர்ன் சைட்லேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இது வந்து எங்கள் தயாரிப்பும் ஒரு 50% இருக்குது. அதாவது ஆமாம், இப்போ வந்து எங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுங்க அப்படின்னா. நிச்சயமாக நிச்சயமாக நிறையா உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அப்படி செஞ்சு தந்துடும். ஒரு டிராயிங்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஓகே, நேச்சர் இது கூட நிறையா பண்ணி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. இப்போ ஒருத்தர் எங்கள் தாத்தா அவங்க சிலை வேணும் அப்படின்னிங்கன்னா கூட நாங்கள் செஞ்சு தருவோம் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி செஞ்சு தரத்துக்கெலாம் எவ்வளவு நாள் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது? மினிமம் 30 டேஸ் ஆகும். 30 டேஸ் டீட்டெயிலாக பண்ணால், டீட்டெயிலாக பண்ணணும்னா அதாவது மினிமம், அதாவது ரொம்ப அவசரமான ஒர்க்குனா தான் 30 டேஸு. நார்மலாக வந்து உங்களுக்கு 45 to 60 டேஸ் ஆகும். இந்த மாதிரி நேச்சர் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசரமான ஒர்க்குகள் டைம் இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு 30 டேஸில் ரெடி பண்ணி தரலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆர்டர்லாம் கொடுக்குறேன்னு வச்சுங்க, இந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நாங்கள் எப்படி வந்து இப்போ இங்கே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோன் மூலமாகவே காண்டாக்ட் பண்ணால் எங்களுக்கு எங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக வாட்ஸ்அப் மூலமாகவே எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு டைம் ஒதுக்கி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வந்து சொல்லி காமிச்சிங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்பவே வசதியாக இருந்தது. நல்ல நிறைய சிலைகள்லாம் பார்த்தோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. நன்றி.